எடப்பாடி பழனிச்சிமரை சொல்லிருக்காங்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சிறுகெட்டு இருக்குது போதை பொருள் வழக்கங்கள்ல அதிகமா இளைஞர்களில் ஈடுபடுறாங்க இப்படிப்பட்ட அந்த நேரத்துல நாற்பத்தி ரெண்டு கோடி செலவுல ஒரு கார் பந்தயம் அவசியமா அப்படின்னு கேள்வி இந்த விளையாட்டுத்துறை அமைச்சரா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இந்த ஸ்போர்ட்ஸுக்கான இது என்ன இருக்கு சொல்லுங்க பா கார் ரேஸ்லாம் எல்லாம் யாருங்க போய் பார்ப்பாங்க

முதல் முதல்ல நம்ம தேசியக்கூடிய ஏத்தியவர் கலைஞர் இப்படிதானே சொல்லிக் கொடுப்பாங்க இவங்களுக்கும் சுதந்திரத்துக்கு என்னங்க சம்பந்தம் சுதந்திர போராட்டத்துக்கு இவ்வளவு தமிழர்கள் பங்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா நீ வந்து பிரிவினாவம் பேச முடியாது இல்லைங்க நீ இந்தியானும் ஒன்று ஒன்றுபட்டுருவேன் இல்லை படக்கூடாது அதுதான் அவங்களுக்கு வேணும் நிச்சயமா நம்ம தேசத்துக்கு எதிராவோ இல்லை ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு சேனல் ஃபைவ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் மேம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறு இருக்குது போதைப் பொருள் பழக்கங்கள் அதிகமாக இளைஞர்கள் ஈடுபடுறாங்க இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு கோடி செலவுல ஒரு கார் பந்தயம் அவசியமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு உங்களுடைய பார்வையில் இல்லை இது உண்மையாக எல்லாருமே கேட்கறது தான் இங்க இப்போ அடுத்து இப்ப மழைக்காலம் வரப்போகுது எல்லா இடங்களையும் ரோடு இவ்வளவு கேவலமா இருக்கு ஆல்ரெடி இப்போ இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கே இந்த மலைக்கே வந்து அங்கங்க உயிர்பலிகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த ரோட்ல தான் இப்ப அதுலதான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா என்னோட அது அதாவது வந்து அவர் ஒரு பட்டத்து இளவரசர் மாதிரி அந்த இளவரசரோட விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே என்ன வேணால் பண்ணலாம் இதை எப்படி வேணால் வைக்கலாம் ஏற்கனவே ஒரு தடவை கோர்ட்டு வந்து இதுக்கு தடை வச்சுது திரும்ப அதுக்கு அப்பீல் பண்ணி இதுக்கு எல்லா ப்ரொவிஷனையும் ஏற்பாடு பண்ணி எங்கெங்கேயோ டொனேஷன் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க இதை இவ்வளோ பண்ணி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த ஸ்போர்ட்ஸுக்கான இது என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து பிடி பீரியட்ஸே கிடையாது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் பிடி டீச்சர்ஸே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக நீங்கள் அதெல்லாம் இனிஷியேட் எடுத்து பண்ணாமல் இப்போ ப்ரை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இப்போ கிரௌண்டே கிடையாதுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிளே கிரவுண்ட் எத்தனை ஸ்கூலில் இருக்குதுன்னு போய் பார்க்க சொல்லுங்கள் இதை உட்காந்து பண்ணுறதை விட்டுவிட்டு இவங்க வந்து இந்த கார் ரேஸ்லாம் யாருங்க போய் பார்ப்பாங்க பெரிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க தான் போய் பார்ப்பாங்க அப்போ இவர் இந்த இளவரசர் வந்து எப்போவுமே வந்து இந்த பணக்கார இதுலேயே தான் இருக்கிற இன்னும் வரைக்கும் ஒரு சாமானிய மிடில் கிளாஸில் இருக்கிறவனோ ஒரு குப்பனோ சுப்பனோ போயிட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோ ஒரு பஸ் கண்டக்டராக இருக்கிறவரோ போய் இந்த எஃப் ஒன் ரேஸ் இந்த எஃப் ரேஸ்லாம் போய் பார்ப்பாங்களா அதோட ரேட்டை முதல்ல என்னவா இருக்கும் அதோட டிக்கெட் ரேட்டு அப்போ இவங்க யாருக்கான அரசை நடத்த போறாங்க இன்னிமே அடுத்த பட்டத்தில் இளவரசர் அவர் அவர் சொல்லிருக்காரு பத்தொன்பதாம் வந்து அப்புறம் ஆமா இப்ப ஆமாங்க இப்ப பட்டத்தில் இருக்காங்க அவருக்குதான் துணை முதல்வராக முடிசூட்ட போறாங்க இந்த பத்தொன்பதுக்கு அப்புறம் நீங்க அவரை துணை முதல்வர் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்பயே ஹிண்ட் குடுத்துட்டாங்க பழுக்கலாரு போல இருக்கு இவங்க இவங்க சொல்றதெல்லாம் வேற இந்த சொல்லுவாங்க பாருங்க மேடையில பேசுறதெல்லாம் அகநானூறு புறநானூறு கீழே இறங்கினா வெறும் இரநூறுங்கிற மாதிரிதான் இருநூறு ரூபாய் வாங்குறியா மீட்டிங் இருநூறு ரூபாய் வாங்குறியா போஸ்ட் ட்விட்டர்ல போஸ்ட போடுவா வாங்குறியா நடந்து நகர்ந்துகிட்டே இருங்கதோ தவிர இவங்களுக்கு கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தான் என்ன சொன்னாங்க குலக்கல்வி முறையை முதல்ல தடுத்துக்கணும் குலத்தொழில் பண்ணக்கூடாது ஒரு சிற்பியோட பையன் சிற்பியாவே இருக்கிறதா ஒரு வாத்தியார் பிள்ளை வாத்தியாராகவே இருக்கிறதா இது ரொம்ப தப்பு இது நாங்கள் தான் புரட்சி பண்ணியிருக்கோங்கிறாங்க மூணு தலைமுறையாக கலைஞர் அவர்களோட புள்ள தான் இதுக்கு இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கணுமா அவரோட புள்ள இப்போ அடுத்து இவர் வரணுமா இது குலக்கல்வி இல்லையா அது குலத்தொழில் இல்லையா ஏன் நீங்கள் வழி வழியாக குலத்தொழில பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ திமுகவில் கட்சி தலைமையில் உட்காடுறதுக்கு ஒரே ஒரு தகுதியான தொண்டன் கூட இல்லையா இத்தனை வருஷமாக அங்க உழைக்கிற யாருமே இல்லையா தான் நாங்கள் வந்து பெண்ணுரிமைக்கு தான் மிகப்பெரிய லெவல்ல நாங்க இது பண்றோம் அங்கே இவங்களை விட சீனியர் வந்து கனிமொழியாக்கா இருக்காங்கல்ல ஏன் அவங்கள அடுத்து கொண்டாடுறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணல ஒரு பேச்சு கூட வரல இல்ல அடுத்த லெவல்ல கனிமொழி இருக்காங்க அப்ப நீங்க என்ன பெண்ணுரிமைக்கு இது பண்ணிட்டீங்க அப்ப இவங்க பேசுறதெல்லாம் வேற செய்யறதெல்லாம் தான் இவங்க ஒன்னொன்னும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க இவர் உதயநிதி அவர்களுக்கு வந்து அரசியல்ல அனுபவமும் கிடையாது இப்போ அவர் வந்து ஒரு மூணு நாலு வருஷம்தான் ஆகுது அடுத்ததாக இந்த அரசியலோட திமுகவோட வரலாறு என்ன பூர்வீகம் என்ன இது யார் யாரெல்லாம் யார் யாரோட உழைப்பால இது உருவானது இது எல்லாத்தையும் முதல்ல சொல்லி கொடுக்கணும் இல்லை அவங்க இதே பாருங்களேன் அந்த மூத்த குடிமக்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க திமுகவில் இருக்கவங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அது கூட போய் பாருங்களேன் பொற்கழி வழங்குறதும் பொற்கிழி அப்படின்னா அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து அவங்கள வறுமையில வாடுறவங்களுக்கு வந்து அப்படி ஒரு தங்கப்பை காசை வந்து முடிச்சல் அப்படி கொடுப்பாங்க அதுக்கு பேர் பொற்கிழி அப்போ இவங்க எந்த மாதிரியான ஒரு மனபாவத்தில் இருக்காங்க பாருங்க இவங்கலாம் வந்து ராஜா குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இவங்க கிட்டலாம் வந்து எல்லோரும் யாசகம் வாங்கிட்டு போறாங்களா பொற்கழி நீங்கள் தான் என்ன சொன்னீங்க நாங்களாம் ஆட்சியை ஒழிக்கணும் மன்னர்கள்லாம் இது பண்ணிட்டாங்க குடும்பத்தில் பண்ணிட்டாங்க ஜனநாயகம் வளரணும் எல்லாம் பேசுனாங்கல்ல இவங்க அப்போ நீங்கள் என்ன பொற்கழி கொடுக்கறதுன்னா என்னது அது அப்போ யார் ராஜா இங்கே அப்போ நீங்கள் அந்த ஒரு மைண்ட்செட்லேயே தானே இருக்கிறீங்க நாங்கள் எங்கள் குடும்பம் எங்கள் எங்கள் எங்க நீங்களே பாருங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் என் பெரிய பெண் பிள்ளை என் சித்தம்பிள்ள பிள்ளை மாமன் பிள்ளை மச்சாவம்பிள்ள என் தங்கச்சி இப்படியே தான் வந்துகிட்டு இருக்க முடிஞ்சு அப்போ இதில் என்ன ஜனநாயகம் இருக்கு திமுக கட்சிக்குள்ள அது அவங்க தான் முடிவு பண்ணணும் இல்லை பொற்கிழின்றீங்களே பொற்கிழி இப்படி இரநூறுவோட நிற்ப நிற்குமா இல்லை அதிகமாக இருக்கும் அந்த பொற்கிழிலையும் சில கம்ப்ளைண்ட்டு வெறும் இப்போ பையன் தான் கொடுத்தா உள்ள காசு இல்லைன்னு சொல்லி அதுலேயும் சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் அவங்க அப்படிதாங்க பொற்கிழின்னா என்ன அந்த திமுகவில் மூத்த நிர்வாகிகள் கட்சிக்காக உழைச்சு இது பண்ணவங்களுக்காக ஏதோ ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதான் அவங்க பொற்கிழி அப்படிங்கிற பேர்ல கொடுத்துருக்காங்க அது சில பேருக்கு போய் சேரல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ட்விட்டர்ல வந்துட்டு இருந்தது நாங்க என்ன சொல்றோம் உங்க நிர்வாகிகளை கௌரவிக்கிறது அது உண்மையுமே நல்ல விஷயம் அதை நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க அந்த வார்த்தைகள் பாருங்க பொற்கிழி அப்படின்னா அப்ப அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு இவங்க இன்னும் அதே அந்த ராஜா காலத்துல நாங்களாம் வந்து தான் எங்க அப்பா வந்து மன்னாதி மன்னர் நான் வந்து சார் அடுத்த முடிசூட்ட தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த ஒரு எஃபோர்ட் ரேஸுக்காக இவர் இந்த அளவுக்கு வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த எஃபோர்ட்டை அடுத்த லெவல்ல வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை எவ்வளவு தூரம் ரெடி பண்ணலாம் அவங்களுக்கு எவ்வளவு ட்ரெயின் பண்ணலாம் அவங்களை எவ்வளவு பேர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறதுல போட்டாருன்னா அது இன்னுமே ஏன்னா ஒரு உதயநிதி அவர்களே டேரெக்டாக இன்னொரு ஆரோங்குறப்போ எல்லாருமே கொஞ்சம் பயந்து அதை செய்வாங்க அதை ஒன்றும் செய்கிறபடியே கிடையாது அப்படியே தான் எல்லாம் கடப்பில் கிடக்குற மாதிரி கிடக்குது இதுலையும் அவ்வளோ ஆர்வம் கட்டுறான்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதுதான் சொல்கிறேல்ல அந்த மேட்டுக்குடியோட மனப்பான்மையிலே தான் அவர் இருக்கிறார் இந்த எஃப் கார் ரேஸுங்கிறதை நீங்கள் சொல்லி பாருங்க கார் ரேஸுங்கிறது அந்த மேட்டுக்குடி வர்க்கத்துக்கானது அவர் இன்னும் மேட்டுக்குடி வர்க்கத்துடைய ஏன்னா அவர் அப்படி தானேங்க அவர்லாம் பான் வித் டைமண்ட்ஸ் போடுங்கள் அவர்லாம் வந்து அப்படியே பாலும் தேனும் புகுந்து அவரே தரையில் கூட அவரெல்லாம் தலைவிட்டுறாங்க ஒரு வேளை பசியாக இருந்துருப்பார் அவர் கலைஞர் அவர்களுக்கு பசினா என்னென்னு தெரிஞ்சுருக்கும் ஸ்டாலின் அவர்கள் கூட சில போராட்டங்கள் சிறையெல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம் பண்ணுங்க உதயநிதி அவர்களுக்கு ஒரு போராட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஒரு உண்ணாவிர்தான் நாலு ஃபுல்லாக சாப்பிடாம இருந்திருப்பாங்களா ஒரு பசின்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு அவர் அப்படியே வளர்ந்தவர் அவர் வந்து செல்வ செழிப்பில் செல்வ சீமானா வளர்ந்தவர் அவருக்கு ஒரு ஏழைகளோட கஷ்டம் இவங்க இந்த நமக்கு வந்து ஒரு நாளைக்கு பாக்கெட் மணியாக இருக்க ஒரு பத்தாயிரம் ரூபாங்கிறத வச்சு ஒருத்தர் மாசத்துக்கு குடும்பமே நடத்துறான் அப்படிங்கிற இதெல்லாம் புரிஞ்சாதான் அவனுக்கு நம்ம என்ன செய்யலான்றது இருக்கும் நான் வந்து இங்கே டிக்கெட்டே லட்சக்கணக்கில் இந்த கார் ரேஸ்க்கு லட்சக்கணக்கில் கொடுத்து வந்து பார்க்குற அது எத்தனை பேர் இருப்பாங்க அந்த எலைட் குரூப்ங்கிறது எவ்வளோ இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்காக நீங்க ஏங்க இவ்வளவு முட்டி மோதி இந்த மாதிரி பண்றீங்களே இதுல வேற இந்த ஊபிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே பட்டேல் செலவு மூணாயிரம் கோடிக்கு பண்ணிட்டாங்கன்னா இங்க சோத்துக்கு வழி இல்லை கஞ்சிக்கு வெளி இல்லை கும்பி கருகுது குடல் எரியுது உங்களுக்கு இதெல்லாம் தேவையானு ஃபயர் விடுவானுங்க இங்க பாருங்கடா சந்திரா எனக்கு நம்ம வந்து ராக்கெட் விட்டுருக்கோம்ப்பா மிகப்பெரிய அண்ணா இங்கே சோத்துக்கு வெளியில்லை மக்கள் கஷ்டப்படுறாங்க இப்படி எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பானுங்க ஆனா இந்த ஊபீஸ்ங்க யாராவது இப்ப இங்க சோத்துக்கு வெளியில்ல அடுத்து வெளில வந்தா தெருவில் நிற்போம் வீட்டுக்குள்ள கழுத்தளவுக்கு தண்ணி வந்துடும் இந்த ரேஸ் தேவையா அப்படின்னு யாராவது ஒரு ஊபீஸ் போஸ்ட் போட்டு பாத்தீங்களா நீங்க ஃபயர் விடுறவங்க எல்லாம் அதுல வேற பேட்டா மாதிரி ஆஃபர் அவங்க ஒரு குறிப்பிட்ட இது சொல்லிருக்காங்களா அதுக்குள்ளே போனா ஐம்பது பர்சண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்ப நீங்க என்னத்த சொல்றீங்க என்னத்த செய்யறீங்க உங்களுக்குள்ளேயே வந்துதான் நீங்க அது அவ்வளவு கம்ப்ளீட்டான முறனாதான் இருக்குது இல்ல பேசும்போது சொன்னீங்க இந்த குலத்தொழில் அறவே கூடாதுன்னு திமுகவினுடைய கொள்கையாக வச்சிருக்குன்னு சொன்னீங்க ஆனா அரசியல்ல மட்டும் பாத்தீங்கன்னா தாத்தாக்கு அப்புறம் பையன் பையனுக்கு அப்புறம் பையன் அரசியல் தொழில வந்துருச்சோ அப்படித்தானே வச்சிருக்காங்க இங்க இங்க இருக்கிற அரசியல் எல்லாம் போய் உங்களோட தொழில் என்னன்னு கேளுங்க நீங்க முதல்ல சொல்றது என்ன குலத்தொழில் அப்படின்னா அப்பா செய்யறதை புள்ள செய்யக்கூடாது அது ஒரு அடிமைத்தனம்னு சொன்னீங்களா இல்லையா அப்படியே நீங்க அதை செய்கிறீங்க கலைஞர் அவர்களுக்கு இருக்கா புள்ளையா பொறந்ததுனாலே ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கட்சியில இருந்துதான் இருக்க அவசியம் இருக்கா இதே உதயநிதி அவர்கள் சொன்னார் இல்ல இல்ல நான் வந்து அவங்களுக்கு பையனா பிறந்துட்டதுனாலே வந்து நான் அரசியல் கூட வரணும்னு அவசியம் இல்ல அதுக்குன்னா ரொம்ப உழைச்சவங்க தகுதியானவங்கலாம் இருக்காங்கன்னா இப்ப அந்த தகுதியானவங்க எங்க போனாங்க ஏன் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்புறமும் உள்ளே வந்தாலும் இல்லை இல்லைல்ல நான் ஜஸ்ட் உள்ளே தான் வந்து எம்எல்ஏலாம் ஆக மாட்டேன் அப்புறம் எம்எல்ஏ ஆனார் இல்லை இல்லை நான் எம்எல்ஏவாக தான் இருக்கேன் அமைச்சராகலாம் ஆக மாட்டேன் இல்லை அப்புறம் ஆக்கிட்டாங்க அப்புறம் இல்லை இல்லை அமைச்சராக தாங்க இருக்குது துணை முதல்வருங்கிறதெல்லாம் வதந்தீங்க அப்படின்னு அடுத்து துணை முதல்வர் அடுத்து இப்போ ஒரு முடியறதுக்குள்ளே முதல்வர் ஆக்கி விட்டுட்டு போயிடுவார் அவர் அதாவது அவருக்கு ஒருவேளை சில சொல்றாங்கல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்கள் கடைசியில் அந்த வீல் சேர்ல போற வரைக்கும் அவரே தான் கட்சித் தலைவர் பொறுப்புல இருந்தார் எது பண்ணல ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம நல்லா ஆரோக்கியமாக நடவடியா இருக்கப்போ நம்ம பையனுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்து நல்லா அழகை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உங்கள்கிட்ட வந்து அடிமை சசனமாக எழுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் யாரை கொண்டு வந்து உட்காரிக்கிறீங்களா அவங்க தான் துணை முதல்வர் நீங்கள் யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களா அவங்க தான் முதல்வர் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஆனால் நீங்கள் செய்யறதுலாம் வேற ஒன்று செய்வீங்க அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இது நம்ம தமிழக மக்களோட தலையெழுத்து அவ்வளோதான் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பாக அந்த அரசியல் அப்படின்னு எடுத்தால சினிமாவும் ஒரு ஒரு பங்கிடாவே இருந்துட்டு வருது சுப்பவிரமணியன் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு நம் பிள்ளைகள் எல்லாம் சினிமாவிலிருந்து அரசியல் வருபவருக்கு பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இது விஜய்க்கு பொருந்துமா இல்ல இது விஜய்க்கு பொருந்துமா இல்ல தற்போதைய முதல்வர் அப்புறம் வருங்கால துணை முதல்வர் இவங்களுக்கும் பொருந்துமா அதை வந்து சுபவி அவர்கிட்ட தான் கேட்கணும் இவங்க எல்லாம் வந்து விஜயை டார்கெட் பண்றதா நினைச்சு பேசுறாங்க நடிகர் பின்னாடி போகாதீங்க நடிகர் பின்னாடி போகாதீங்கன்னு ஆனா அதே நேரத்துல அவங்க அவங்களோட தலையில இருக்க கொண்டைய மறந்துட்டாங்க அங்க அவங்க உதயநிதி ஸ்டாலினை வந்து எதுக்காக வந்து கலைஞர் அவர்கள் வந்து சினிமா ஃபீல்டுக்கு அனுப்புனாங்க சினிமால நடிக்கிறதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலினோட முகம் யாருக்காவது தெரியுமா தெரியாது மக்கள் கிட்ட ஜனரஜகமா அவரை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி அவர் வந்து நடிகரா உள்ள கொண்டு வந்தாங்க ஆனா நீங்க நாடகத்துறை சினிமா துறையை வச்சுதான் கலைஞர் அவர்களே இங்க உள்ள வந்தாரு இந்த மனோகரா இதெல்லாம் அப்படியே பராசித்தில ரத்தம் கொதிக்கிற மாதிரி வசனம் எழுதி அது மூலியமா கிடைச்ச ஒரு வாழ்க்கை தான் கலைஞர் அவர்களுக்கே இந்த அரசியல்ங்கிறது அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களையும் கூட அவரோட பையன் மூக்காமத்து இருக்கிறார் பாருங்க அவரை வந்து எம்ஜிஆருக்கு போட்டியா நான் கலையா சொல்லி என்னமோ படம் எல்லாம் நடிக்க வச்சு எம்ஜிஆர் மாதிரி கெட்டப்பெல்லாம் போட்டு பார்த்தாரு ஒன்னும் செல்லு ஸ்டாலின் அவர்களும் கூட படம்லாம் நடிச்சிருக்காரு பாத்துருப்பீங்க நீங்க ரொம்ப கர்ண கொடூரமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க என்னென்னமோ பண்றீங்க ஆனா அடுத்து இப்ப உங்க பையனே உள்ள இருக்கனீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆஸ்கார் லெவலுக்கு நடிப்பாருங்கிறது நமக்கும் தெரியும் அவர் அப்படி நடிக்கிற என்ன பண்ணிட்டா நீங்க இப்ப எனக்கு என்ன சொல்றீங்க நடிகர் பின்னாடி போகாதீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்குள்ளே ஒரு டீம் உருவாகுதா உதயநிதிக்கு எதிரா அப்ப நீங்க உதயநிதி பின்னாடி போகாதேங்கிறதுக்கு மறைமுகமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கறது தெரியல இல்ல ஒருவேளை உதயநிதி அவர்கள் வந்து ஒரு அணு விஞ்ஞானினோ இல்ல இஸ்ரோல இதுக்கு முன்னாடி ராக்கெட் விட்டுட்டு இருந்தாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா அதுவும் புரியல உதய நிதி அவர்கள் நடிகராக இருந்ததே எனக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு நடிப்பு இதுதான் என் கடைசி படம் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போ அந்த கடைசி அந்த மாமன்ன்றதில் இது பண்ணாரு அப்போ நடிகர் பின்னாடி போவாதன்னா என்ன அர்த்தம் அது அப்போ இந்த சினிமா ஃபீல்டு இல்லைன்னா இன்னைக்கு திமுகவே இல்லை தானே எம்ஜிஆர் ஒரு நடிகர் முகத்தை வச்சுதானே இந்த திமுக வந்து எத்தனை இடத்துல ஜெயிச்சுது அதுக்கப்புறம் அவரை குழி தோண்டி அவரை வெளியே தள்ளி விட்டீங்க அதுக்கப்புறம் இந்த சினிமாங்கிற வச்சு வச்சு தானே வசனம் எழுதவும் இது பண்ணவும் சினிமா நடிகர்களை கூட்டிட்டு வந்து ஓட்டு வாங்கவும் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு சினிமா துறை கையில வச்சுட்டு இருக்கிறது யாரு இந்த திமுக தான் அவங்களோட ரெஜை மூவிஸ் அதெல்லாம் தான் இன்னும் வரைக்கும் சினிமா வடைக்காண்டு இருக்காங்க ஆனா இவங்க பேசுறதுலாம் வேற வேற இவர் தாமோகன் பர்சன் அப்படிதான் சொல்றாரு சினிமா நடிகனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு அப்ப இவங்களே ஒத்துக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து நல்ல ஆட்சி கொடுத்தாரு அப்படின்ட்டு அப்ப எம்ஜிஆர் கலைஞர் அவர்களை பத்தி என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் உண்மை நீங்க என்னென்னதான் வலிச்சு தின்னீங்கன்றத கணக்கு பக்கம் தான் நான் வந்திருக்கேன்னு எம்ஜிஆர் சொன்னாரு அதெல்லாம் உண்மை அதுலயே ஒரு வார்த்தை போறப்போக்குல சொல்லிட்டு போறாரு எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதா அப்படின்றாரு இவங்களாம் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான பேச்சு பாருங்க ஒரு பெண்ணை ஒரு அரசியல்ல தன்னை பெரிய லெவல்ல சாதிச்சுக்கிட்டவங்க ஜெயலலிதா அம்மா அப்படிப்பட்டவங்கள பத்தி இன்னைக்கு நீங்க வந்து கலைஞர் அவர்களை பத்தி இந்த பாட்டு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு இந்த பாட்டு தானதுக்கு அப்படியே பூங்குனாங்க ஏண்டா கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனசாச்சு ஒரு இறந்து போன மனுஷனை பத்தி நீங்க இப்படிலாம் பேசலாமாடா அப்படியாடா இப்படியாடான்னு அப்பா நீங்க எல்லாம் பெரிய உத்தம தான் ஒரு இறந்து போன கூட நீங்க ஒரு அம்மாவை கூட நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு கேடு கட்டவீங்களா இருப்பீங்க அவங்கள வச்சிருந்தாங்களா அவங்க அப்ப எல்லாம் என்ன பெண்ணுரிமையை பத்தி பேசுறீங்க உங்களால ஒரு பெண்ணை வந்து பேசணும் அப்படின்னானே ஒரு அசிங்கமான ஒரு உடலா ஒரு தானே நீங்க பாப்பீங்க இதே கலைஞர் அவர்கள் வந்து பேசியிருக்காருல மோடி அவர்கள் போய் அம்மாவை வந்து சந்திச்சப்ப அவர் என்ன சொன்னாரு அவரோ கணவன் இல்லாதவர் இவரோ மனைவி இல்லாதவர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு கேவலமா ஒரு கட்சித் தலைவர் தேவையா ரோட்ல தெருவுல போற தெருப்பு வரைக்கும் பேசுவான் அந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு கட்சி தலைவர் தேவையா அப்போ உங்களை கீழே ஃபாலோ பண்றவங்களாம் எப்படி பேசுவாங்க இது கனிமொழியக்கா தான் பெண்ணுரிமை போராளிகள் பெரியார் தான் வந்து பெண்ணுரிமைக்கே இது பெண்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பெரியார் தான் அப்படின்னு பேசுற கனிமொழியக்கா எப்படிப்பா நீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களை பேசலாம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு அரசியல் ஆளுமை மிக்க ஒருத்தவங்கன்னு சொல்லி பல மேடைகளில் வந்து கனிமொழியே சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கனிமொழி கேட்டாங்களா அடுத்த விஷயம் இந்த ஏடிஎம்கே குரூப் இந்த ஜெயலலிதா அம்மா இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஏடிஎம்கேங்கிற கட்சியே கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் இந்த திமுக எந்த அளவுக்கு அங்க குளப்படி வேலை பண்ணணுமோ பண்ணி அதை செதற அடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க ஆனால் ஒரு இரும்பு மனுஷியா நின்று ஜெயலலிதா அவர்கள் தான் கட்டுக்கோப்பா அந்த கட்சியை எடுத்துட்டு வந்து யாருமே நிற்க அளவுக்கு பத்து வருஷம் வீட்டில் உட்கார வச்சாங்க திமுக அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஆட்சியை கொடுத்தாங்க இன்னைக்கு இங்கே எடப்பாடியாருன்னு ஒருத்தர் நிக்கிறாரு இங்கே ஓபிஎஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் ஜெயலலிதா இதை பல பேர் வந்து சொல்லலாம் ஆனா அதே எடப்பாடி அவர்கள் இதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிச்சிருக்காரா இதுக்கு ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா ஒண்ணும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் பேசுகிறப்ப ஆமா இதுக்கு முன்னாடி இருந்த சில பொறுப்புல இருந்தவங்க கூட இந்த ஊழலுக்காக கன்விக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆங்கில பேப்பருக்கு அவர் பொதுவாக தான் சொன்னார் இதுக்கு முன்னால் இருந்தேன்னு தான் சொன்னாரு அப்படிஞ்சு எப்படி தாம தக்கணும் குதிச்சாங்க எல்லாரும் அப்படி எங்க ஜெயலலிதா அம்மா சொல்லலாம் அண்ணாமலை வந்து இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருன்னு நீங்க குதிச்சு ஒரு பிரச்சனை பண்ணி உங்க மகளிரணி நிர்வாகிகள்லாம் விட்டு பேச வச்சு எல்லாம் பண்ணீங்கல்ல இப்போ அவங்களாம் என்ன தூங்கிட்டு இருக்காங்களா அம்மாவை பத்தி பேசியிருக்காங்கல்ல ஜெயக்குமார் மட்டும் வந்து பேசியிருக்காரு அதுவும் என்ன சொல்லிக்காரா அவங்க பற்றி தெரியாது இவங்க பற்றி நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னாவே கூவ மாதிரி தானே இருக்கும் உங்க வண்டவாளத்தை அவங்க தண்டவாளத்துல ஏற்றுவாங்க அவங்க வண்டவாளத்தை நீங்க தண்டவாளத்துல ஏற்றுவீங்க இதுதானே நடக்கும் ஆக அப்ப நீங்க இங்க இப்ப எடப்பாடிங்கிறவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எங்க தலைமையிலேயும் அவங்களுக்கு மெயினே அம்மா தானே எங்க அம்மாவே பேசலாம் எப்படி நா பேசலாம் என்னடா நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான கண்டனத்தையோ கடுமையான இதையோ வலுவா தெரிவிக்கவே இல்லை கட்டுப்பட்டு இருக்கோ அதிமுக திமுக அவங்களுக்குள்ள டீலிங்ல தானே பாருக்கிறாங்க அவங்க தான் சொல்லிக்கிறாங்களே நாங்க பங்காளிகள் அப்படின்ற ஒரு டீலிங்ல இருக்காங்க இந்த பங்காளிகள்ங்கிற வார்த்தை சொல்றப்பயே நாங்க நான் பல இடங்கள்ல நான் வந்து இதை பதிவு செஞ்சிருக்கேன் எக்காரணம் கொண்டும் எம்ஜிஆர் அவர்களோட ஜெயலலிதா அவர்களோட ஆன்மா வந்து இவங்கள ஒருபோதும் மன்னிக்க போறதே கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த திமுக வந்து எந்த அளவுக்கு அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து அவரை வந்து வெளியில தள்ளி அவருக்கு எந்தெந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கணுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவர் ஒரு உடல்நிலையை பாதிக்க முடியாம ஒரு பேச முடியாம இருந்தப்போ கூட அத கூட அவர் எந்த அளவுக்கு ஒரு கேவலமா வந்து கிண்டல் பண்ணி பேசுனாங்கன்ற தெரியும் ஜெயலலிதா அம்மா அவர்களே ஒரு பெண்ணுன்னு கூட பாராம அவங்கள எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ண முடியுமோ கேவலமா பண்ண முடிஞ்சது எல்லாமே இந்த திமுக பண்ணாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க ரெண்டு அவங்கள எதுக்குறதை ஒண்ணுதான் ஒரே இதா வச்சு இந்த திமுகங்கிறதே தீய சக்தி அப்படின்னு வந்து அம்மா சொல்லுவாங்க இந்த திமுக அந்த தீய சக்தியை தமிழகத்துல இருந்து விரட்டுறதுதான் எங்களோட ஒரே வேலை அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க நீங்கள் அங்கே இருந்து வந்துட்டு அவங்க மூலயமா வளர்த்து விட்ட கட்சியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பங்காளிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதை எந்த வகையில் வந்து அவங்களோட ஆன்மாவும் ஏற்றுக்காது கட்சியில் இருக்க அடிமட்ட தொண்டர்களும் இதை ஒருபோதும் ஏற்றுக்கவே மாட்டாங்க இல்லை குறிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க பெண்ணுரிமைக்காக போராடும் கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையாரை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பேசும் இந்த தருவாயில அதிமுக மட்டும் பேசிருக்காரு ஓகே மத்தவங்க யாரும் குரல் கொடுக்கல இந்த இடத்துல அதிமுக கட்டுப்பட்டுருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னொரு இடத்துல சீமான் அவர்கள் கலைஞருக்கு எதிராக ஒரு பாடலை பாடணும் உடனடியாக வழக்கு பதியணும்னு சொன்னவங்க இந்த இடத்துல அமைச்சர் மீது வழக்கு பதிவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க அதுதான் சொல்ற செய்ய மாட்டாங்க நீங்க சொன்னீங்க பாருங்க திமுகங்கிறது பெண்ணுரிமைக்காக செயல்படுற கட்சின்னு பேசுற கட்சி அவ்வளவுதான் நாங்கதான் அப்படின்னு பேசிக்கிற கட்சி ஆனா பெண்களுக்காக ஒரு துரும்ப கூட இவங்க இவங்கிட்ட இருந்துகிட்டு கிள்ளி போடுறது கிடையாது பெண்ணுரிமைங்கிறதா அங்க துளியும் கிடையாது அதிகபட்சம் ஆணாதிக்க மனப்பான்மை உள்ள கட்சி தான் வந்து அவங்க வீட்டுல இருக்க ஒரு பொண்ணையே எல்லா வகையிலும் அரசியல் அனுபவம் மிக்கவுங்க திறமை மிக்கவங்க மொழி அனுபவம் உள்ளவங்க எல்லாமே உள்ளவங்க ஏன்னா கலைஞரே வளர்த்து கனிமொழி கனிமொழியவங்க அவங்களையே அடுத்த லெவல்ல அதிகாரம் கொடுத்து மேல கொண்டு வர முடியாத அளவுக்கு ஆணாதிக்க சிந்தனம் உள்ளவங்க தாங்க திமுக இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதனால அவங்க ஒண்ணு பெண்ணுரிமைக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது பேசிக்குவாங்க அவங்க அப்படி சொல்கிறோம்ல சொல்றோம்ல தான் அப்படி செய்யறதெல்லாம் வேற ஒன்று இதே மாதிரி நீங்க இந்த கட்சியில் இவங்க நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த வழக்கு போடுறதெல்லாம் அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் வழக்கு போடுவாங்க பேசுறதை பாருங்க நான் வந்து சர்வாதிகாரியாக இருப்பேன் இரும்பு கண்ணும் கொண்டு அடக்குவேன்னா யாரை இந்த சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறவன் அப்புறம் என்னது யூடியூப்ல போய் பேசுறவன் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறவன் இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு கரம் வச்சு நறு நெசுக்கி சர்வாதிகாரியா இருப்பாங்க மித்தபடி இங்கே என்ன கஞ்சா கடத்துறவன் இந்த போதை பொருளை வச்சுட்டு போறவன் மெத்து வச்சிருக்கிறவன் இல்ல சாரா என் கள்ளச்சாரம் என் கச்சவன் இந்த மாதிரி இருக்கிறவனுக்குலாம் வந்து இந்த டாஸ்மாக்லேயே வாங்கி பிளாக்ல விற்கிறவன் அதுலயே கலப்படம் பண்றவன் இவங்க மேலெல்லாம் எனக்கு நடவடிக்கை எடுத்துருக்கு குண்டர் சரத்துல இருக்கு எந்த நியூஸ் பாக்குறீங்க நீங்க அப்ப இவங்க பேசுறது இவங்க யார் மேல வழக்கு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க நீங்க வேற இல்லை குறிப்பாக இன்னொரு இடத்துல அந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும் நம்ம காலங்காலமாக பார்க்குறோம் ஒரு மேம்பாலம் திறந்தால் கூட அதிகபட்சம் திரு கலைஞர்களுடைய பெயர் இருக்குது ஒரு பள்ளி ஏதோ ஒரு திறந்தால் அதிகபட்சம் பார்க்கறது மேம்பாலங்களாக இருக்கட்டும் பள்ளிகளாக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கட்டும் திட்டத்துக்கு எல்லாமே கலைஞர் அம்மிஞ்சி பனால் அண்ணா இந்த மாதிரி பெயர்களை சூட்டுறாங்க அவங்க வந்தாங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சூட்டிக்கிறாங்க விடுதலைக்காக நம்ம நாட்டுக்காக பல பேர் உயிரை விட்டாங்க அந்த தியாகிகளுக்காக நீங்கள் பெயர் சூட்டாமே இருக்காங்க என்ன காரணம் நீங்க என்னங்க விடுதலை வாங்கி கொடுத்தது காரணமே அண்ணாவும் கலைஞர் தானேங்க நீங்க என்னமே புத்தகம் எல்லாம் அப்படிதான் வரும் நீங்க பாருங்க உங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்களாம் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க பாட புத்தகத்திட்டால்தானே வச்சிருக்காங்க நேரம் லியோனியை போட்டுருக்காங்க இருக்காங்க புத்தகத்துல என்ன போடுவாங்க பாருங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஈவேரா இங்க சுதந்திரம் கிடைக்க காரணமா இருந்தவர் அண்ணா முதல் முதல்ல நம்ம தேசிய தேசியக்கூடிய ஏத்தியவர் கலைஞர் இப்படித்தானே சொல்லி கொடுப்பாங்க இவங்களுக்கு சுதந்திரத்துக்கு என்னங்க சம்பந்தம் இவங்க இந்த நீதி கட்சியோட வரலாறு என்ன எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம் சுதந்திரனால நாங்க கருப்பு நாளா அறிவிக்கிறோம்னு கருப்பு கொடி பறக்க விடுங்கன்னு பறக்க விட்டவங்க இவங்க விக்டோரியா ராணிக்கு லெட்டர் எழுதினாரு ஈவேரா எம்மா நீங்க இந்தியாவுக்கு முன்னாடி கூட கொடுத்துருங்க எங்க தமிழ்நாடை மட்டும் வச்சு நீங்க வந்து உங்க ஆட்சியில வச்சுக்கோங்க வெள்ளக்காரியல் ஆட்சியில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கடிதம் எழுதினவர் ஈவேரா அதுக்கு கீழே வந்தவங்க இவங்க இவங்ககிட்ட நீங்கள் வந்து சுதந்திரத்தை பற்றியோ இல்லை சுதந்திரத்துக்கான பெருமையை பற்றியும் நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் எங்கே போனாலும் இதே இந்த திருநெல்வேலியில் அவங்க போயிட்டு பேர் வைக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு திருநெல்வேலி எப்போ ஏற்பட்ட பூமி இந்த சுதந்திர போராட்டத்துக்கே மிகப்பெரிய அதில் இருக்கிறதாங்க வாகூசி அவர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் அங்கே திருநெல்வேலியில் இருக்கிறாங்க அவங்க பேர்லாம் வைக்கிறத விட்டுவிட்டு அங்கே போய் பெரியார் பேர் வைக்கிறாங்க திருநெல்வேலிக்கும் பெரியாருக்கும் என்னையா சம்மந்தம் சொல்லுங்க ஒரு மனசாட்சி வேணாம் அட்லீஸ்ட் அவர் பிறந்தாருன்னு ஈரோடுலயாவது நீங்க போய் வச்சு துளையிலாம் திருநெல்வேலிக்கு போய் நீங்க ஏன் வைக்கிறீங்க அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த தமிழகத்தோட ஒட்டுமொத்த வரலாறு எங்கிட்டு புரட்டி பார்த்தாலும் ஈவேரா அண்ணா கலைஞரை விட்டால் இங்க தமிழக வரலாறு இல்ல அப்படின்றத இவங்க வந்து அடிச்சு ஆள் மனசுல பதிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது நிச்சயமா நடக்காது ம மக்களும் சரி இளைஞர்களும் சரி இன்னைக்கு தேடி படிக்கிறாங்க வரலாற இன்னொன்று இந்த சம இருந்தவர்கள் இன்னைக்கு வந்து அவங்களாம் அதை எழுதுனாங்க நிறைய ரைட் அப் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு அப்போ அப்போ படிக்கிறப்ப தெரியுது ஆனா இவங்க எந்த காலத்துலேயும் பாருங்க இப்போ கூட பாருங்க கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க இங்கே எந்த காலத்துலையும் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க யாரு அப்போ என்னன்னா தமிழருக்கு வந்து தேசிய உணர்வு வந்துடக்கூடாது சுதந்திர போராட்டத்துக்கு இவ்வளவு தமிழர்கள் பங்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா நீ வந்து பிரிவினாவம் பேச முடியாது ஒன்றுபட்டுருவேன் இல்ல படக்கூடாது அதுதான் அவங்களுக்கு வேணும் அதனால அந்த முன்னெடுப்பா எந்த காலத்திலயும் செய்ய போறது இல்ல இந்த நேரத்துல கடவுள் முருகன் அவர்களுக்கு இப்ப மாநாடு நடத்துறாங்க திமுக சார்பில் இருந்து முருகனுடைய வேலை கையில் எடுத்துட்டாங்களோ திமுக இவங்க ஓட்டு அரசியல் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்கங்க இவங்களுக்குலாம் என்னங்க இதே இந்த கருப்பர் கூட்டம்னு ஒருத்தனை வச்சு முருகனை கேவலமா பேசினதும் இவங்க தான் அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் நேரத்தில் வந்து வேல் யாத்திரை பெரிய சக்சஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கையில வேலை வேலை பிடிச்சுக்கிட்டுதும் இவங்க தான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த யூடியூப் புட்டஸுங்கிற வந்து சிவரனை வந்து சிவபெருமான ரொம்ப கேவலமா பேசினா அவன் மேல வழக்கு எழுத தொடுத்தாங்களா ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் இது பண்ணாங்க ஒரு நடவடிக்கை கிடையாது அடுத்து இந்த இப்ப கூட நேத்து கூட பாருங்க ஒரு பெண் வந்து இந்த மார்பகத்து மேல வந்து முருகனை வரைஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு பக்தியில் செஞ்சாலோ இல்ல ஃபன்னாக செஞ்சாங்களோ அவங்க தனிப்பட்டதுல செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த டேட்டு வரைஞ்ச பையன் இதை நான் வந்து இதுக்காக செஞ்சேன் மன்னிப்புன்னு அவன் சொல்லிட்டான் இந்த திமுக என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து போட்டு அதுக்கு ஒரு அசிங்கமான ஒரு இதை சொல்றது அதுக்கு ஒரு கமெண்ட் அடிக்கிறது குன்று இருக்கெல்லாம் குமரன் இருக்கிற இதான் போல இருக்குன்னு சொல்லி போடுறது இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்றது வந்து இவங்க தான் இதுக்கு பேரு கடவுள் மறுப்பு அப்படின்னா நீ கடவுள் மறுப்புங்கிற பேரில் மக்கள்கிட்ட வந்து பகுத்தறிவு கருத்துக்களை புகழ்த்தினா அது கரெக்டா இருக்கும் நீ கடவுளையே அசிங்கப்படுத்துகிற அப்படின்னா ஒருத்தவங்களோட நம்பிக்கையை கொச்சப்படுத்துறது எத்தனை பேரோட உணர்வுகளை நீ புண்படுத்துற அப்ப ஆனா ஓட்டுக்கு மட்டும் நீ அதே இந்த இந்த திமுக அரசா அப்போ ஏன் நீ வந்து இந்த மாநாடுன்னு ஒன்று நடத்துறீங்க ஏன் நடத்துறீங்க இன்னொன்று இந்த மாநாடுங்கிறது கட்சிகள் தான் மாநாடு நடத்துவாங்க நீங்க கடவுள் சம்மந்தமாக நடத்துறது என்ன நடத்துவாங்க திருவிழாக்கள் நடத்துவாங்க இல்ல ஏதாவது இது நடத்துவாங்க நீங்கள் அதையும் பாருங்க இப்போ முருகனையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க முருகர் மாநாடு உலகத்தமிழ் முருகர் மாநாடு நீங்க என்ன வேணா பாருங்க நீங்க இன்னும் போக போக அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி சோ அவர்கள் சொன்ன மாதிரி இந்துக்கள் விழிச்சுக்கிட்டாங்க ஏண்டா என் சாமியை திட்டுறேன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கடா இவங்க எல்லாரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பால் காவடி எடுப்பாங்க பன்னீர் காவடி எடுப்பாங்க அழகு குத்திக்குவாங்க மொட்டை அடிச்சுக்குவாங்க எல்லா வேலையும் இனிமே இந்த எலெக்ஷன் இருபத்தி வரைக்கும் பாருங்க இனிமேல் எல்லாரும் அப்படியே ஆஷா பூதியான ஒரு அப்படியே ஆன்மீக பக்தர்கள் இந்த தனுஷ் படத்தில் ரொம்ப என்னடா இவங்க என்னையே ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி நம்ம ஆத்தென்டிக்காக சாமி கும்பிட்றவங்க நம்மளாம் வந்து பின்னாடி நிற்கணும் இவங்க நம்மளெல்லாம் ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன்ல இருந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழையபடி அந்த காவி துணி இந்த பட்டையெல்லாம் அழிச்சு விட்டுட்டு கருப்பு சரியை போட்டுக்குவாங்க இது இவங்களுக்கு எப்பவுமே இது வந்து வழக்கமான ஒரு இதுதான் இந்த கடவுள் டாபிக் வந்தனால இந்த கேள்வியை கேட்கறேன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சில வரலாற்று குறிப்புகளில் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த விநாயகருடைய சிலையெல்லாம் கூட பெரியார் தீக்கு பட்டு உடைச்சதா கூட எழுதப்பட்டிருக்கு சில புத்தகங்கள்ல அப்படி அது மூட நம்பிக்கைன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதே பெரியாருக்கா இருக்கட்டும் அண்ணாவா இருக்கட்டும் இல்ல கலைஞராக இருக்கட்டும் அவங்களுக்கு சிலை வைக்கிறாங்க மாலை போடுறாங்க இது பெரியாரே வச்சுக்கிட்டாருங்க பெரியாரே அவர் உயிரோட அவரு அவங்க முதரண்பாடோட மொத்த வடிவந்தாங்க பெரியாரு அவரே பெண்ணுரிமைன்னு பேசிக்குவாரு அவரே போய் எழுபது வயசுல போய் முப்பது வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாரு அவரே இந்த பக்கம் வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுவாரு அவரே இந்த பக்கம் போய் ஏண்டா வந்து துணி மணியில விலை ஏறாம இருக்கும் இந்த பல்லச்சி பறச்சி எல்லாம் வந்து ஜாக்கெட் போடுறா இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு துணி விலை ஏறி போச்சு இதெல்லாம் அவர் பேசிருக்காரு ரெக்கார்ட்ல இருக்கு முரசொலி இதில் வந்து போட்டுருக்காங்க இதெல்லாம் அவரே இப்படி அவரே வந்து என்ன சொல்லுவாரு இந்த திமுக காரனை நம்பாத இந்த இருபத்தி ஒன்னாம் பக்கம் எப்படி வந்துச்சு பாருங்க அவரு அவரே அவருக்கு என்ன தோணுதோ அவர் அவரே அவர் சமகாலத்திலேயே வந்து முரண்பட்ட கருத்துக்களை பேசுறாரு இந்த பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடைக்கிறாரு அப்ப கூட என்ன சொல்றாரு நான் கடவுள் வேணான்னு சொல்ல இந்த கடவுள் பேரனால வரக்கூடிய இந்த மூட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நான் வந்து எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உயிரோட இருக்கப்பயே தனக்கு தானே பேர செலவு பாத்தீங்களா அவர் உயிரோட இருக்கப்பயே ஒரு செலவு வச்சு அவரே போய் திறந்துக்கிறாரு பெரியார் அவர்கள் அப்போ இவங்களுக்கு செலவு வச்சுக்கலாம் பிள்ளையாருக்கு செலவு இருக்கக்கூடாது ஆக்சுவலா அந்த பிள்ளையார் சிலைங்கிறதே என்ன தாற்பயம்னா பிள்ளையார் சிலைங்கிறது சுத்தமான களிமண்ல செய்வாங்க களிமண்ல செய்யறதுனால அந்த களிமண் வியாபாரிகளுக்கு வந்து வாழ்வாதாரம் அது மட்டும் இல்லாம இந்த முடிஞ்ச உடனே என்ன பண்ணிருவாங்கன்னா அந்தந்த ஊர்ல இருக்கிற நீர் நிலைகள் ஆறுலையோ குளத்துலயோ கடல் இருக்கும் இப்ப கடல்ல இருக்கும் போதா கடல்ல போடுறாங்க பெரும்பாலும் ஊர்கள் எல்லாம் வந்து ஆறு குளம் அந்த வாக்கியால் இதுலதான் போடுவாங்க எதுக்குன்னா அந்த களிமண் வந்து அதுல போய் படையிறப்ப அது வந்து வண்டல் மண்ணா படிஞ்சு போறப்ப அந்த கரையோரத்துல இருக்க பகுதிகள் எல்லாம் கரையோரத்துல ஆத்தங்கரை எல்லாம் விவசாயம் தான் பண்ணுவாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப அந்த பகுதி நல்ல வளமா மாறும் மண் அரிப்பை தடுக்கும் அப்படின்னு எவ்வளவு பெரிய அறிவான அது பண்ணியிருக்காங்க இன்னைக்கும் கல்கத்தால போனீங்கன்னா குட்டி குட்டி மண் தான் வந்து டீ காப்பி எல்லாம் குடிப்பாங்க அதுவே யூசன் த்ரோமர் தான் குடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் அவங்க அந்த ஒரு ஆறு இருக்கு பாருங்க அந்த ஆறுல கொண்டு போய் எல்லாரும் கொட்டிடுவாங்க அதே அவங்க அந்த பானை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு கரையில வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க வண்டல் அப்படியே தங்குது பாருங்க அந்த களிமண்ணை எடுத்து திரும்ப மிச்சு அவங்க அந்த கப்பு செய்வாங்க அப்ப அவங்களுக்கு தொடர்ந்து வாழ்வாதாரமும் கிடைக்குது ஆஹ் நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்கிறோம் மண்ணு வளமாகுது இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு இதுல என்ன மூட நம்பிக்கை இவங்க பாத்துட்டாங்க பிள்ளையார போய் இறக்கி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு படையல் போடாதா பிள்ளையார் கொழுக்கட்டை திம்பாரான்னு கேட்டாங்க இப்போ சமாதியில் வந்து அவர் கலைஞர் அவர்கள் தயிர் வடை சாப்பிடுவாரா ஏன் தயிர் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ இவங்க இன்னைக்கு இந்த இதில் போய் பாருங்கள் எவ்வளோ படையல் போட்டு வச்சுருக்கிறாங்க கலைஞர் இதுக்கு அப்போ அதெல்லாம் ஏன் செய்கிறீங்க நீங்கள் என்ன எங்கே போச்சு உங்கள் பக்கம் தெரிவு அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிட்டு இருக்கதான் இவங்க பேசுறதெல்லாம் வேற செய்கிறதெல்லாம் வேற அப்போ இதை வந்து மக்கள் கவனிக்கணும் அப்போ ஏன்னா நான் எங்கள் சாமியை கும்பிட்றதுக்குலாம் நீ கேள்வி கேட்குற எல்லாம் பண்ணுற அப்போ நீ ஏன் உன் வீட்டில் செய்கிற அப்ப அந்த கேள்வி கேட்கணும்ல மக்கள் அந்த கேள்வி கேக்கிற விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் இப்ப எல்லாருமே இந்த அப்படியே சாமியை நோக்கி அப்படியே திரும்பிக்கிட்டு எல்லாம் முருகனுக்கு காரோகரா கந்தனுக்கு அரோகரான்னு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் இல்ல குறிப்பா நீங்க சொல்லும் போதே முதல்ல சொன்னீங்க துணை முதல் வர அடுத்து உதயநிதி வர போறாருன்னு பத்தொன்பதுக்கு பிறகு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கண்ணப்பன் ஆமாங்க பத்தம் அநேகமா பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை முன்கூட்டியே சொல்றாங்க பத்தொன்பது அன்னைக்கு பௌர்ணமி ஆமாங்க அவங்க நல்ல நாள் தான் எல்லாமே செய்வாங்க நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தேன் இந்த பௌர்ணமிக்கு பண்றது நீங்க தான் மிகப்பெரிய நாத்திகவாதிகள் பகுத்தறிவுகள் நல்ல ராவு காலம் ஜமகொண்டம் அந்த மாதிரி இதுல நீங்க ஒரு இது பண்ண வேண்டியது பாரு நான் கொளுத்த ராவு காலத்துல வந்து பதவி ஏத்திட்டோம் நான் நல்லாதான் இருக்கேன் செய்ய வேண்டியது தானே எப்பயாவது இவங்க அமைச்சர்கள் பதவி ஏத்தா நல்ல நாள் நம்ம பண்ணிருக்காங்களா பாருங்க நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் அதெல்லாம் செய்வாங்க இவங்க எது பண்ணாலும் அறிவாலயத்துக்கு அஸ்திவாரம் போறதுனாலும் பூமி பூச்சை போட்டு தான் பண்ணுவாங்க அப்ப என்ன நீங்க என்ன பகுத்தறிவு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன ஊருக்குலாம் தான் உபதேசம் பண்ணுவீங்க நீங்க செய்யறதெல்லாம் கரெக்டா நேரம் அதிலயும் இவங்க பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு எதிரானவங்க எதிரானவங்குவாங்க ஆனா இவங்க வீட்டுல ஹோமம் வளர்க்குறது பாத்தீங்கன்னா அச்சாரமான பிராமணர்கள் தான் வந்து வேத மந்திரம் முழங்க ஹோமம் வளர்த்துட்டு போவாங்க வீட்ல இருந்து இவர் முதல்வர் அவர்கள் வீட்டுல நம்ம பல இது பார்த்திருக்கோம் கேட்டா அது என் மனைவியோட விருப்பத்துக்காக செய்யறோன்றாங்க அப்ப மக்களோட விருப்பத்துக்கு விட்டுருக்கங்க ஏங்க அப்புறம் மக்களை வந்து மடமாத்துறீங்க தசை திருப்புறீங்க இதெல்லாம் மூடநம்பிக்கைன்னு சொல்றீங்க உங்க மனைவிக்கு எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு அங்க போய் முதல்வர் வந்து மாலை போட்டுட்டு உட்காந்துருக்காரு எல்லாம் கை கூப்பிக்கிட்டு அங்க ஐயர்கள் தானே ஓம உள்குறாங்க அப்பயே நீங்க பிராமணர்களுக்கு இதெல்லாம் பேசல ஏன் நீ தமிழ்ல அர்ச்சனை பண்ணுன்னு கோவில சொல்றீங்க உங்க வீட்ல ஏன் சமஸ்கிருத மந்திரம் ஒதுங்குது தமிழ்ல மந்திரம் சொல்லியா எங்க வீட்ல சொல்லணும் தானே நீங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் இவங்களோட பக்கம் தெரியுங்கிறது இவ்வளவுதான் இல்ல குறிப்பா திரும்ப சொல்றது அந்த மூடநம்பிக்கை அப்படின்றத மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் இந்த மூடநம்பிக்கை அப்படின்றது எந்த இடத்துல அவங்க மறந்துட்டு நம்ம மேல அந்த மாதிரி அந்த கேள்விகளை நம்ம திரும்ப திரும்ப அவங்க கிட்ட கேட்டு மட்டும் எதிர்க்கிறீங்க ஆனா கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமிகளோ நீ கேள்வி கேட்பது கிடையாது இந்துக்களை மட்டும் அது காரணப்படுத்த காரணம் என்ன அவங்களுக்கு ஒரே அஜெண்டா பிரிவினைவாதம் ஏதோ ஒரு மக்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கணும் முதல்ல என்ன சொன்னாங்க நாங்க இந்தியாவே கிடையாது இந்தியாவோட நாங்க சேர மாட்டோம் எங்களுக்கு தனி திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடு அப்படின்றதான் இவங்களோட அஜெண்டாவே அண்ணா அவர்கள் முன் வச்சது ஏதோ ஒரு வகையில மக்களை பிரிவினைவாதம் பேசி ஒரு புரட்சியை உண்டு பண்ணி ஒரு எழுச்சியை உண்டு பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் கிட்ட ஒரு அட்ராக்ஷன் எல்லாரும் போகிற பக்கில போகாமல் இப்படி எதிர்பார்க்க வந்து ஏ ஹீரோடா அப்படின்னு பாக்குற ஒரு மனநிலை வந்து நம்ம இளைஞர்கள்கிட்ட உண்டு அதுக்காக பண்ணாங்க அப்போ நேரு அவர்கள் என்ன சொன்னாரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக யாராவது வந்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கட்சியே இருக்காது கலச்சிருவோம் அப்படின்னாரு உடனே அண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு ஓடு இருந்தால்தான் வீடு இருந்தால்தான் ஓடு வேய முடியும் அதனால அந்த திராவிட நாடு கொள்கை அப்படியே தான் இருக்கு அதுக்கான காரணம் அப்படியே தான் இருக்கு ஆனா அந்த இது வந்து கைவிடப்படுது அப்படின்னு அப்படியே டபக்குன்னு பின் வாங்கிட்டாரு நீங்க ஏன் அவ்வளவு வீரியமா இருக்கவங்க தான் நாங்களாம் வந்து புரட்சி பெரிய அப்படியே பகுது நீ கட்சியை கலச்சா கலச்சுக்க நான் திருப்பி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் திருப்பி புரட்சி பண்ணணும் நீங்க அப்போ உங்களுக்கு தேவை அரசியல் ஆதாயம் ஒரு கொள்கையும் கிடையாது அதுல இருந்து வெளிவந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புன்னு எத்தனையோ உயிர்களை பழி வாங்கினாங்க இன்னைக்கு இவங்க நடத்துற இந்த திமுக நடத்துற எல்லா ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி சிலபஸ் ஹிந்தி படிக்கிறாங்க இந்த திமுக குடும்பத்துல இருக்கிற அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும் ஆனா சாமானிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைக்கு இந்தி தெரியக்கூடாது ஃப்ரீயா ஹிந்தி படிக்கக்கூடாது நீ வேணும்னா இந்தி டியூஷன் வச்சுக்கறதுக்கும் ஹிந்தி பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க படிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க ஹிந்தி படிக்கக்கூடாது இதுக்கு நான் ஒரு பிரச்சாரம் இதுக்கு ஒரு முன்னெடுப்பு இதை நாங்க ஒரு பெரிய இது தமிழ் தமிழ் நாங்க தமிழ்னா எந்த ஒரு மொழியும் பாரதியாரை விட இவங்கலாம் வந்து தமிழுக்கு வந்து இது செஞ்சுருக்க முடியுமா தமிழ் மேல ஒரு பற்றுக்கவங்க முடியுமா பாரதியர் பதினாலு மொழிகளுக்கு மேல தெரிஞ்சிருக்காரு பதினாலு மொழி கத்துக்கிட்டு சொல்றாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது யாதங்கும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீ அப்படிதானே பண்ணணும் பிள்ளைங்களுக்கு பத்து மொழியை கத்துக் கொடுங்க நாலு மொழியே கத்துக் கொடுங்க எங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க நாலு மொழி கத்துக் கொடுத்தா கத்துக்க மாட்டேன்னு சொல்லுதுங்களா அப்ப அந்த பிள்ளைங்களை நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஏழை பிள்ளைங்களுக்கு தலையில நீங்க இந்த மாதிரி ஒரு சுமத்திருக்கீங்க அவனே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம வழியில வந்தானே கவர்மெண்ட் ஸ்கூல கூட சேர்க்கறான் அவன இந்தி வேணும்னா நீ டியூஷன்ல போய் கத்துக்கோனா இந்தி டியூஷன் பணம் கட்டி கத்து அளவுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கா அப்ப ஏழைகளுக்கு எதிரானவங்க இவங்க என்னைக்குமே வந்து மேட்டுக்குடிகளுக்கும் பணக்காரர்களுக்கு எதிரானவங்க ஆனா இவங்க ஆரம்பிச்சது எப்படின்னா காங்கிரஸ்க்கு எதிராக இவங்க முன் வச்சது எல்லாமே பண்ணையார் கட்சி பண்ணையார்களோட இதுல இருக்கு காங்கிரஸ் நாங்களாம் சாமானியர்கள் அப்படின்னு சொல்லி வந்த திமுக இன்னைக்கு மிகப்பெரும் மேட்டுக்கொடிகளாக பணக்காரர்களா பண்ணையார்களாகிட்டு அவங்களுக்கான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மேம் கடைசி கேள்வி இப்போ சுதந்திர நிலாவில் கொடிகளை யாரும் ஏற்றக்கூடாதுன்னு யாராவது கண்டனம் தெரிவித்தா அவங்களை குண்ட சட்டத்தில் அடைக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு இது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு ஏன்னா எந்த காலத்திலயும் சரி சுத்தியில பார்த்துட்டு இருக்கோம் இருக்கிற தேசங்கள் எல்லாத்திலயும் அப்படிங்கிற புள்ளியில நம்ம ஒன்றுபட்டு நிக்கணும் இன்னொன்னு இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டி டைவர்சிஃபைடு நம்ம பயங்கரமான வேற்றுபாடுகள் இருக்கக்கூடிய ஜாதியிலேயாகட்டும் இனத்திலேயாகட்டும் மதத்திலேயாகட்டும் மதத்திலேயே பல்வேறு பேர் இருக்கிற இடம் இங்க வந்து இன்னைக்கு நம்ம இந்தியாவை தான் வந்து நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்லாம் வந்து சல்மான் குர்ஷித்லாம் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அடுத்து இந்தியா தான் பாகிஸ்தானில் நடக்குது பங்களாதேஷில் நடக்கிறது இந்தியாவில் நடக்கும்னே சொல்லிட்டாங்க ஓப்பனாக இப்போ எந்த அளவுக்கு வன்மை அவங்க மனசுல இருக்கு பாருங்க அந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக பொதுமக்கள் அப்பாவி மக்களோட உயிரை பழி கொடுக்க கூட இவங்க எல்லாம் தயாரா இருக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு நம்ம தேசம் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம மக்கள் அனைவரும் நாம் எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் ஒன்றுபட்டே நிக்கணும் இன்னொன்று இந்த சுதந்திரத்துக்காக நம்ம முன்னோர்கள் நம்ம ரொம்ப தலைமுறை ஒரு மூணு தலைமுறை நம்ம தாத்தாவோட அப்பா அந்த தன்னோட வாழ்க்கையை எழுந்து தன்னோட சொத்துக்களை எழுந்து தன்னோட பிள்ளைகளை இழந்து எவ்வளவோ உயிரை கொடுத்துக்கு பெற்றது தான் இந்த சுதந்திரம் அதை ஜஸ்ட் லைக் தட் வந்து அன்னைக்கு நான் வந்து கொடியேற்ற மாட்டேங்கிறது சுதந்திரம் எனக்கு கிடையாதுன்னு சொல்றது எப்ப நாங்க வந்து இதுலேருந்து பிரிஞ்சு போறோமோ அப்பதான் எங்களுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி போற போக்கில் வந்து பேசிட்டு போறாங்க பாருங்களேன் இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமா இடம் கொடுக்கவே கூடாது ஏன்னா ஒரு சின்ன பொறி தான் வந்து பெரிய காட்டு தீ மாதிரி ஆறுது அதனால இந்த மாதிரியான நெகட்டிவான இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஆன்டி இண்டியன்ஸ்னு சொல்ற பாருங்க தேசத்துக்கு எதிரா இருக்கிறவங்களுக்கு மேல ஒரு சதவீதம் கூட வந்து இங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே பார்க்கக்கூடாது நீங்க எந்த கட்சியாக வேணா இருங்க நீங்க எந்த நாடாக இருங்க இந்த எந்த மாநிலமா வேணா இருங்க ஆனா இந்தியா இருக்கணும் இந்தியா இருந்தா தான் நீங்க இங்கே ஒரு மாநிலம் இருக்கும் உனக்குன்னு ஒரு ஆட்சி இருக்கும் நீங்க எல்லாம் பண்ண முடியும் இங்கே ஃபுல்லாக இப்போ பெரிய கலவரம் வந்துருச்சு போர் வந்துருச்சுன்னா ஒன்றுமே உங்களால் பண்ண முடியும் நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துவீங்க நீங்கள் எப்படி நிம்மதியாக இருப்பீங்க உனக்கு ஒரு கோடி ரூபா சொத்து இருக்கலாம் அவன் எல்லாத்தையும் கொளுத்துறானு எல்லாத்தையும் அப்போ இது எல்லாரும் உணர்ந்து இன்னைக்கு நம்மளோட அண்டை நாடுகளில் என்ன நடக்குது அப்படின்றத எல்லாம் நம்ம இந்திய மக்கள் கவனிச்சுட்டு நாம் எல்லாரும் இந்தியர்களாக ஒன்றிணையணும் நம்மளோட இந்திய தேசத்தோட சுதந்திரத்தை கொண்டாடணும் நம்ம ஏற்கனவே ரெண்டு முறை அடிமையாகி எந்த அளவுக்கு போராடி அதை மீட்டு எத்தனை உயிரை பலி கொடுத்து நாம வந்து வந்திருக்கோன்றத வரலாற கண்டிப்பா மக்கள் மறக்க கூடாது இளைஞர்கள் முக்கியமா இளைஞர்களுக்கு அதோட பெருமையை சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்து இந்த சுதந்திர அதனால தான் வந்து மோடி அவர்கள் வந்து முன்னெல்லாம் ஒரு பெரிய விஐபி மட்டும்தான் போய் கொடியேற்ற முடியும் நாங்களாம் நினச்சிருப்போம் இங்கே வர்ற கொடியேற்றுறதுக்கு ஒரு ஏரியாவில் அவங்கள அவங்களாம் ஆளுன்னு நினைப்பாங்க இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து ஒவ்வொரு குடிமகனுமே விஐபி தான் இந்த தேசத்துன்னு சொல்லி நீங்களே உங்கள் வீட்டில் கொடியேற்றுங்கன்னு சொல்கிறாரு உண்மையிலேயே அது எவ்வளோ ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு நம்ம வீட்டில் ஒரு கொடி போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்து நம்மளே கொடி அதை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாலுமே எவ்வளோ ஒரு ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து தன்னோட தேசத்தை நினச்சி ரொம்ப பெருமையாக செய்யக்கூடிய விஷயம் அது அதை எல்லாரும் நிச்சயம் செய்யணும் நிச்சயமாக நம்ம தேசத்துக்கு எதிராகவோ இல்லை கொடியேற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஓகே மேம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து ரொம்ப நன்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி இந்த சேனல் ஃபை தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல சேனல் மக்களுக்கான ஒரு சேனல் நீ கட்டாயமாக பகிருங்க நன்றி